ஸோ பிக் பாஸ் அப்படின்ற ஷோ தொடங்க போது சீசன் செவனில் ரெண்டு வீடு இருக்க போது நிறைய சேலஞ்சஸ் டாஸ்க்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்போட ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அட் த சேம் டைம் தெலுங்கு பிக் பாஸ் சீசன் செவன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதோட கண்டஸ்டன்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷக்கீலா அம்மா அண்ட் கிரண் அவர்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியில் பிரபலமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னடா ஷக்கீலா அம்மா குக்குஸ் குமாலியில் வந்தாங்க, ஸோ பிக் பாஸ்லேயும் போயிட்டு கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சா திடீர்னு தெலுங்கு பிக் பாஸ்க்கு போயிருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு ஷாக்கோட தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஷக்கீலாமா இங்கே ஒரு வரவேற்பு இருக்கு அப்படின்றத தாண்டி தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் போய் ஷீஸ் கோன ராக் அப்படின்னு நிறைய பேர் விஷஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஷக்கீலாமா வந்தால் வீடே ஃபயராக தான் இருக்கும். ஏன்னா அவங்க எவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, எவ்வளோ வந்து அவங்களுக்கு தோன்றத பேசிடுவாங்க தைரியமா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டே இருந்தது. தமிழ் பிக் பாஸுக்கு தான் அவங்க வரப்போறாங்க அப்படின்னு. ஸோ ஷக்கீலா அவர்களோட ஃபேன்ஸுக்குலாம் லைட்டாக ஒரு வருத்தம் இருந்தாலும் பட் தெலுங்குகளை போய் மாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விஷஸும் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் கிரண் அவர்கள் இப்ப வரைக்கும் ஓ போடு அப்படின்னு சொன்னாலே ஓ அவங்களா பயங்கரமான ஆக்டர் பா, பட் வி மிஸ் ஹர் அப்படின்ற மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவங்களும் தெலுங்கு பிக் பாஸ்ல இருக்கிறது எல்லாருக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டரா தான் இருக்கு. அண்ட் தெலுங்கு பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்றது நாகார்ஜுனா அவர்கள் தான் இந்த வாட்டியும். ஸோ பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகும் போது இட்ஸ் நாட் கோனா பி த சேம் அப்படின்ற மாதிரி தெலுங்கு பிக் பாஸ்லயும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நாகார்ஜுனா அவர்கள் சொல்லியிருந்தாரு ஸ்டேஜ்ல. அப்படியே நம்ம தமிழ் ஆடியன்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் வந்து இன்னும் ஹையா போயிட்டே இருந்தது. ஏன்னா ஷக்கீலா அம்மா வருவாங்க அப்படின்னு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம், பட் அவங்களை தெலுங்கு பிக் பாஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா தமிழ் பிக் பாஸ்க்கு யாரெல்லாம் வரப்போறாங்க, எந்த மாதிரியான கான்ட்ரவர்சிஸ் இருக்க போது, எந்த மாதிரியான ஃபன் இருக்க போது, எந்த விதமான காதல் உள்ள இருக்க போது அப்படின்றது இனிமே தான் தெரிய வருது இல்லையா. ஸோ பிக் பாஸோட ஹைப் வந்து இன்னும் அதிகமாயிட்டே தான் போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம நம்ம மக்கள் எல்லாருமே லைட்டா டீகோடிங் எல்லாம் பண்ணி யாரெல்லாம் வருவாங்க, யாரெல்லாம் போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி டிஜே பிளாக் அவர்கள், ரேகா நாயர் அவர்கள், ஓவியா திரும்ப பிக் பாஸ் போறாங்க, ஸ்ரீதேவி விஜயகுமார் அவர்கள், மிலா, ரஞ்சித் அவர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேரை வந்து நம்ம ஆடியன்ஸ் எல்லாருமே ஒரு போட்டு லிஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கோம். பட் எந்த அப்டேட் வரப்போகுது அண்ட் இந்த மாதிரியான கண்டஸ்டன்ஸ் உள்ள இருக்க போறாங்க அப்படின்னு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் எதுவுமே வராதனால எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்க தமிழ் பிக் பாஸோட கண்டஸ்டன்ஸ் எப்படிலாம் இருக்க போறாங்க அண்ட் நீங்க எவ்வளோ ஆர்வமா வெயிட் பண்றீங்க அந்த ரெண்டு வீடு கான்செப்ட் பாக்குறதுக்கு அப்படின்றத எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிக்கோங்க. லிட்டில் டாக்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க.